எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மஞ்சோமா பேசுகிறேன். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காயை வச்சு ஒரு வித்தியாசமாக இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு கொச்சு பண்ணலான்னு இருக்கேங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேங்க. இதுக்கு நான் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் கூட வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு நாலே நாலு கத்திரிக்காய் தான் எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸ் கத்திரிக்காய் தான். இது சின்ன கத்திரிக்காய்லாம் இல்லைக்கு, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். அப்புறம் இதுக்கு தேவையான மற்ற பொருளாக பார்க்கலாம். ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி, அதுவும் மீடியம் சைஸ் தாங்க எடுத்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் பெரிய ஸ்பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான காரம், நான் ஒரு மூணு மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேங்க. இதுக்கு காரம் கூட வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இதை பாருங்கள், இந்த சைஸுக்கு தான் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நாம் பொடியாக நறுக்கி நசுக்கி போட்டுக்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இது கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் போட்டு அதை வறுக்கணும். காஞ்ச மிளகாய் தீயாத அளவுக்கு வறுத்தால் நல்லதுங்க. அதனால் வடுப்பை சிம்மில் வச்சு வதக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி அதை பொடியாக நறுக்கி நல்லா நசுக்கி போட்டுணுங்க. அது பொடியாக நறுக்கி போடக்கூடாது, நசுக்கி போடணும். நசுக்கி போட்டால் தான் இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ இது ரெண்டுமே பொறுமையாக வதக்கணுங்க. திரும்ப சொல்கிறேன், அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வதக்கணுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ வெங்காயமும் பொறுமையாக வதக்கணுங்க. இந்த கத்திரிக்காய் கொச்சு வந்து எங்கள் அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. இது அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதாங்க. கொச்சு வந்து நிறைய பேர் நிறைய மாடலில் செய்வாங்க. இது இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது செய்கிறது. அதனால் நான் இதை வந்து பிகினர்ஸ்க்காகவே நான் ஆரம்பித்து பிகினர்ஸ்க்காகவே நான் எல்லா சமையலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு பாருங்கள், ஒரே ஒரு கொட்டை புளி போட்டுக்கிறாங்க. இந்த புளியோட ஃப்ளேவர் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அந்த கத்திரிக்காயை பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம பொடியாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி உப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கியிருக்கோம் இல்லைங்களா. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. ரொம்ப வதங்கணும்லாம் அவசியமே இல்லை. இந்த வெங்காயம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை போடணுங்க. கத்திரிக்காயை எல்லா கத்திரிக்காயும் பொறுமையாக போடணும். அதை தண்ணியில் பிழிஞ்சிட்டு போடணுங்க. இப்போ கத்திரிக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற பொருள்லாம் நம்ம போட போகிறோம். கத்திரிக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும். அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கினாதாங்க அந்த கொச்சோட வாசனையே அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கைவிடாமல் வதக்கணும். கொஞ்சம் மூடி வச்சு கூட கொஞ்சம் வதக்கி வதக்கி வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போடணுங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினாதான் அந்த கொச்சோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் வதங்கிடுச்சு, தக்காளியும் வதங்கிட்டு இருக்குது. நம்ம மூடி வச்சு கொஞ்சம் வதக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா அந்த சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே வந்து அதாவது வேகலை அப்படின்னா அப்படியே கல் கல்லாக நிற்கும். ஆனால் நம்ம வதக்கணும்னா அந்த தோலெல்லாம் சுருங்கி அந்தளவுக்கு அது சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இதுக்கு தேவையான மற்ற பொருள் போடலாம். இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகணும். இது வதக்கின அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ முதல்ல கொஞ்சம் போட்டுக்கணும், அதாவது ஒரு பாதி அளவு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது நம்ம நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்காக நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இந்த கொச்சோட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு வெந்து இப்போ நமக்கு அது இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கத்திரிக்காய் வந்து நமக்கு சாஃப்டாக வெந்த அப்புறம் தான் இதை நம்ம இறக்கணும். இதுக்கப்புறம் தாங்க இருக்க ப்ராசஸ் நல்லா ப்ராசஸ் பண்ணணும். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா அப்படியே சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே அமுக்கும் போதே அப்படியே சாஃப்டாக மெத்துனாயிடுச்சு. இப்போது இதை நம்ம அதில் இருக்க தண்ணியெலாம் எடுத்துட்டு சட்டியில் போட்டு மசிக்கணுங்க. இதுக்கு மெயினாக சட்டியில் போட்டு நல்லா மைய மசிச்சிடணும். அப்போ தான் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் எனக்கு சட்டி இல்லை, எனக்கு மசிக்க முடியாது அப்படின்றவங்க இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரொம்ப மைய ஓட்டாதீங்க, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் போட்டுக்கோங்க போதும், அவ்வளோதான். அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க இது.
இப்போ பாருங்கள், இது நமக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, திட்டமான பதத்தில் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இவ்வளோ ஒரு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள், ரொம்ப திக்னஸ் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பாதி அளவு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மீதி உப்பு நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம இந்த கொச்சுவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நமக்கு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சா இன்னும் அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். அவ்வளோ அருமையாக டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நமக்கு இட்லிக்கு தேவையான கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஃபைனலாக சும்மா ஒரு சிட்டிக்கு அவ்வளோதான், ரொம்ப தேவையில்லை, பெருங்காயம் போட்டுக்கிறோங்க. பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாம் தாளிக்கணும். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு உளுத்தம் பயிறு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டலாம். காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி நாம் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது இட்லி தோசைக்கு சும்மா சட்னி சாம்பார் இப்படி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக கொச்சு செஞ்சு சாப்பிட்லாங்க. கொச்சுன்றது நிறைய பேர் நிறைய வித்தியாசமாக என்னென்னோ செய்வாங்க. இது நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.